நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு தோட்டக்காரர் ஒருவர் தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது பறவையின் சிறிய கூடு ஒன்றை கண்டு அதன் அருகில் போய் அந்த கூட்டில் என்ன இருக்கிறது என்று பார்க்க ஆசைப்பட்டு தோட்டக்காரர் அதன் அருகில் சென்று பார்த்தபோது அதில் பறவையின் சில முட்டைகள் இருப்பதைக் கண்டு அந்த கூட்டை பத்திரமாக எடுத்து வைத்துவிட்டு செல்கிறார். அடுத்த நாள் வந்து பார்க்கிறார், அந்த முட்டைகளில் ஒரு சிறிய வெடிப்பு ஏற்பட்டிருப்பதை காண்கிறார். அப்போது இந்த முட்டைகளில் இருந்து குஞ்சு பறவைகள் வெளிவரப்போகிறது என்பதை உணர்ந்த தோட்டக்காரர் சந்தோஷத்தில் கூட்டை மேலும் கவனமாக பார்த்து கொண்டார். இப்போது தோட்டக்காரருக்கு பயிர்களை பார்ப்பதை காட்டிலும் பறவையின் கூட்டையும் முட்டைகளையும் பார்ப்பதற்காகவே தோட்டத்திற்கு வர தொடங்கினார். ஒவ்வொரு முறையும் அந்த முட்டைகளில் ஏற்பட்ட வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகமாக இருப்பதை உணர்கிறார். அவற்றின் மீதான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி கொண்டே செல்ல தொடங்கினார். வழக்கமாக ஒரு நாள் கூட்டை பார்க்க தோட்டக்காரர் வந்தபோது முட்டைகள் அசைவதையும் முட்டைக்குள்ளே குஞ்சு பறவைகளின் ரெக்கைகள் விரிய வழியில்லாமல் முட்டையின் சுவர்களிலேயே முட்டி மோதுவதையும் கண்டு உடைந்து போனார். பாவம், அந்த பறவை குஞ்சுகள் கருவிலேயே கஷ்டப்படுகிறது என்று உணர்ந்த தோட்டக்காரர் உடனே அந்த முட்டைகளில் இருந்த வெடிப்பை தன் கைகளால் கொஞ்சம் பெரிதாக்கி குஞ்சுகள் வெளிவர ஏற்றாற்போல் சௌகரியமாக முட்டைகளை வைத்துவிட்டு வீடு செல்கிறார். மறுநாள் காலையில் புதிய பறவையை காண மிகுந்த ஆசையோடு கூட்டுக்கு அருகில் சென்ற தோட்டக்காரருக்கு ஏமாற்றமே எஞ்சி போனது. முட்டைகளில் ஒரு மாற்றமும் இல்லை. சரி, நாளை பார்ப்போம் என்று சென்று அடுத்த நாள் வருகிறார். அன்றும் ஒரு மாற்றமும் இல்லை. இப்படியே நாளை நாளை என்று எதிர்பார்ப்புகள் தவணை முறையில் கடந்தன. சில நாட்களுக்கு பின்னர் முட்டைகளை சூழ எறும்புகள் படையெடுத்தன. பறவை குஞ்சுகள் செத்துப்போய் கிடந்தன. இதை கண்ட தோட்டக்காரர் மனசெல்லாம் வலியோடு வாடிப்போனார். அப்போது அந்த வழியால் ஒரு தோட்டக்காரர் நண்பர் ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அவரிடம் இங்கே வாருங்கள் என்று அழைத்து நடந்தவற்றையெல்லாம் சொல்லி கதறி அழுதினார். பாவம், உன் அவசரத்தாலும் அளவுக்கு மீறிய அன்பாலும் எல்லையற்ற எதிர்பார்ப்பாலும் அந்த பறவைகளை நீயே அழித்து விட்டாயே என்று அந்த நண்பர் கூறினார். உடனே அவர் வெளிவெழுத்து போனார். என்ன, நானா? ஆமா, நீதான். வேறு யாரு? அந்த பறவைகள் அந்த முட்டைகளில் இருந்து வெளிவரும்போது அதன் இறக்கைகள் மெதுவாக அசையும், கால்கள் துடிக்கும், முட்டைகளின் சுவர்களில் முட்டி மோதும். இதுதானே இயற்கை. அதை அப்படியே விட்டிருந்தால் இந்நேரம் அழகான பறவைகளாக பறந்திருக்கும், ஒரு சுவப்பிரசவம் நடந்து முடிந்திருக்கும். அழித்து விட்டாயே என்று நண்பர் கூறியதும் தோட்டக்காரர் மீண்டும் உடைந்து போனார், சிதறிப்போனார். நம் பிள்ளைகளின் வாழ்வில் இப்படித்தான் நாமும் நம் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தையே காட்டக்கூடாது என்று தாங்கு தாங்கு என்று தாங்குகின்றோம். வலிக்கவே கூடாது என்று வளர்த்தெடுக்கின்றோம். உழைப்பின் பெருமதியை, வியர்வையின் கனதியை, வெற்றியின் தடங்களை உணரச் செய்யாமலேயே உருவாக்கி விடுகின்றோம். நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லோரும் பயணிக்கும் பாதையில் நமது பிள்ளைகளையும் பயணிக்க கற்றுக் கொடுப்போம். பயணத்தை சரி செய்யவும் சொல்லிக் கொடுப்போம். அவர்களுக்கென்று தனியான ஒரு பாதையை அவர்களாக உருவாக்கட்டும். நாம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணும், பிரியமாக தட்டி கொடுப்போம். பிள்ளைகளுக்கு விழவும் தெரிய வேண்டும், அதிலிருந்து எப்படி எழும்புவது என்றும் தெரிய வரும். உங்கள் சுட்டு விரல்களை பிடித்து கொண்டு எத்தனை காலம்தான் இன்னும் அவர்கள் நடைபயில்வது? இது ஒரு அருமையான பதிவு தான். பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குருவி முட்டையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலுமே அருமையாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தவரைக்கும் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.